குருவாசகக் கோவை பாடல் 379. இம்மை மறுமை சிற்றின்பம் மேல் ஆசையாய் மம்மர் உழந்த மடநெஞ்சே, நிம்மதியாய் நின்றால் நீ எய்துவாய் நிர்ணயமாய் அவ்விரண்டை வென்று ஆய பேர் இன்ப வீடு. இம்மை மறுமை சிற்றின்பம் மேல் ஆசையாய் மம்மர் உழந்த மடநெஞ்சே, நிம்மதியாய் நின்றால் நீ எய்துவாய் நிர்ணயமாய் அவ்விரண்டை வென்றாய பேரின்ப வீடு. இந்த வாழ்க்கையிலையும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையிலையும் சிற்றின்பத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மடநெஞ்சே, என் மனமே, எங்கேயாவது ஏதாவது இன்பம் கிடைக்கும், புலன் மனம் சார்ந்த இன்பம் பேர் புகழ், ஏதாவது ஒரு சிற்றின்பம், கொஞ்ச நேரத்துக்கு இருந்து போகக்கூடிய அந்த சுகம் இங்கே கிடைக்கும், வேற எங்கேயாவது கிடைக்கும், ஃப்யூச்சரில் ஏதாவது எனக்கு கிடைக்கும், இப்போ நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10 வருஷத்துக்கு அப்புறமோ அடுத்த ஜென்மத்திலேயோ எனக்கு ஏதாவது இன்பம் கிடைக்கும்னு வெளியில் கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், இங்கே இல்லை வேற எங்கேயாவது எனக்கு கிடைக்கும், இப்போ இல்லை வேற எப்போவாவது எனக்கு கிடைக்கும்னு எப்பவும் வெளி நோக்கி ஃப்யூச்சரை நோக்கி நாளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் மடநெஞ்சே, நிச்சலமாக நிம்மதியாய் நின்றால் நீ எய்துவாய் நிர்ணயமாய் நிச்சயமாய் அவ்விரண்டை வென்றாய பேரின்ப வீடு. இந்த நீ சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சிற்றின்பம், வேற என்னென்னமோ சொர்க்கலோகம் பிரம்மலோகம் மந்தலோகம் ஏதாவது ஒரு லோகம், மறுமை அதில் கிடைக்கக்கூடிய சிற்றின்பம், இந்த ரெண்டையும் விட மேலான பேரின்ப வீடை நீ அடைவாய். எப்போ அடைவாய்? நாளைக்கு பற்றி கவலைப்படாமல் ஆசைப்படாமல் எதிர்பார்க்காம வேற எங்கேயோ என்னமோ கிடைக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணாமல் இங்கே இப்போவே நிச்சலமாய் நின்றால் நிம்மதியாய் நின்றால் அப்படின்னா இந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸ் ஹார்ட் சென்டர் கோர் அதை நீ உணர்ந்தால் நீ பேரின்ப வீடை அடைவாய். ஸோ இந்த மட நெஞ்சு அங்கேயும் இங்கேயும் அலையாமல் நிச்சலமாக இங்கே இப்போ கொஞ்சம் அசையாமல் நின்னா இந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸு நமக்கு தெரியும். இதுதான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது, பறக்கிறத பிடிக்க போகிறது. இப்போ ஒருத்தர் வீட்டில் வீட்டுக்கு அடியிலேயே இந்த வீட்டினுடைய தரை, அதுக்கு அடியிலேயே 1000 கோடி 10000 கோடி காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு தெரியல, அவர் அந்த வீட்டினுடைய ஃப்ளோரை எடுத்து பார்க்கவே இல்லை, தோண்டி பார்க்கவே இல்லை, உடச்சி பார்க்கவே இல்லை. அவர் ரொம்ப வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்போ பாரு கொஞ்சம் கொஞ்சம் காசுக்காக வெளியில் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கார், ஆனால் தன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவருக்கு தெரியல. வீட்டுக்கு வராரு, தூங்குறாரு, காலையில் எழுந்திருக்கிறாரு, போகிறாரு, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சொத்து அவருக்கு தெரியல. அந்த மாதிரி இந்த மன நெஞ்சு இந்த நிமிஷத்தில் இந்த மொமெண்ட்டில் இங்கேயே இப்போவே இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை விட்டுட்டு வெளியில் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. தன் வீட்டில் தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேரின்பத்தை விட்டுட்டு அது மேலே கவனத்தை கொடுக்காம தன்னுடைய சொத்து தங்கிட்ட இருக்குது, அதுக்கு எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, கவனத்தை இந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸில் வச்சா போதும், அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்னுடைய வீட்டினுடைய சென்டர் அதனுடைய ஆழத்தில் ஒரு சொத்து இருக்குது. இந்த மொமெண்ட்டுனுடைய சென்டரில் அதனுடைய ஆழத்தில் அதனுடைய எசன்ஸில் ஒரு பேரின்பம் இருக்குது. இதை நான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா சிற்றின்பத்தை நோக்கி அலைய தேவையில்லை. இந்த வெளியில் 1000, 10000, 1 லட்சம் இதை தேடி அலைய தேவையில்லை. அளவில்லாத சொத்து எங்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்போ? நிச்சலமாக நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு.
இந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் கற்பனையான ஃப்யூச்சரை பற்றி அப்புறம் பார்ப்போம். இங்கே இப்போ என்ன இருக்குது, இதனுடைய எசன்ஸுக்கு நாம் ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். அங்கே உனக்கு மனநிறைவு வரலன்னா அதுக்கப்புறம் நீ ஃப்யூச்சரை போய் தேடிட்டு ஓடு. நாளைக்கு ஏதாவது கிடைக்கும், வேறு ஒரு உலகத்தில் ஏதாவது கிடைக்கணும். முதல்ல இந்த உலகத்தில் இப்போ இந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்குறதுக்கு நீ கொஞ்சம் நிச்சலமாக நிற்கணும். ஃப்யூச்சரை பற்றின கற்பனை, அதை பற்றின வேறொரு பொருளை பற்றின கற்பனையை விட்டுட்டு நிச்சலமாக நின்னால் இந்த மொமெண்ட்டினுடைய இந்த உலகத்தில் இந்த மொமெண்ட்டில் இப்போ அதனுடைய எசன்ஸ் என்ன, அதனுடைய கோர் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உனக்கு மனநிறைவு வரலன்னா நீ வெளியில் ஓடு. இந்த வீட்டில் இருக்கிறவரை உங்கள் வீட்டுக்கு நடுவில் அந்த ஃப்ளோருக்கு கீழே ஆழமாக ஒரு சொத்து இருக்குது, அதை நாம் முதல்ல தோண்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனநிறைவு வரல அப்படின்னா நீங்கள் வெளியில் ஓடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், ஓகே பார்ப்போம். தோண்டி பார்த்தா அங்கே 10,000 கோடிக்கு மேலே காசு கிடக்குது. இப்போ அவர் வெளியில் ஓட தேவையில்லை, அதையே அவர் அனுபவிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எப்படி இந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸில் என்ன இருக்குது, அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு தனியாக. அவர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அந்த கனவில் காடு இருக்குது, புலி இருக்குது, மரங்கள்லாம் இருக்குது. அந்த புலி ஒரு மனுஷனை துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இருட்டுக்குள்ளே புலி துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கு சாயங்கால நேரத்தில். ஸோ இந்த கனவில் எந்த மொமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த கனவு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மொமெண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம், ஒரு ஃப்ரேம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அந்த புலி மனுஷனை துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மனிதன் அவனுடைய எசன்ஸ் என்ன, அவனுடைய கோர் என்னன்னு பார்த்தா நாம் எங்கே போய் முடிவோம், தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுடைய மனசில் போய் முடியும். அந்த மனிதனுடைய ரூபத்தை விட்டுருவோம். அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம், அதில் பயம் இருக்குது புலியை தாண்டி, அதை புலியை பார்த்து அதை விட்டுருவோம். அதுக்கும் ஆழமாக போனால் என்ன இருக்கும், தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனம், அந்த மனசால் ஆன உடம்பு தான் அந்த மனுஷனுடைய உடம்பு, அந்த மனசால் ஆன அந்த எமோஷன் தான் அந்த பயம். அடுத்து புலியினுடைய எசன்ஸை பார்த்தா, புலி கடைசியாக நாம் ஆராய்ச்சி பண்ணி போயிட்டே இருந்தால் கடைசியாக எங்கே போய் முடியும், தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனசில் தான் போய் முடியும். அதுதான் கோர் சென்டர், அதை தாண்டி போக முடியாது. ஏன்னா இந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனதால் ஆனது. அங்கே கனவுலகத்தில் ஒரு மலை இருந்துச்சுன்னா அந்த மலையினுடைய எசன்ஸ் கோர் கடைசி வரைக்கும் போக முடியும். அந்த மலையை ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில் எங்கே போய் முடியும், தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனசில். அப்போ இந்த கனவு உலகத்தில், அரை மணி நேரம் நடந்த கனவு உலகத்தில் நீங்கள் எந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அதனுடைய எசன்ஸ் கோர் இதுக்கு மேலே போக முடியாது, இந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் எதால் ஆனது அப்படின்னு பார்த்து அது தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனசில் தான் போய் முடியும். இப்போ இந்த புலி அந்த மனுஷனை துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் மனுஷன், இங்கே காடு இருக்குது, இங்கே புலி இருக்குது, என்னை துரத்திட்டு ஓடிட்டுருக்கு, நான் செத்துருவேன் அப்படின்னு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் ஃப்ரீஸ் பண்ணி நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டான் அப்படின்னா, இப்போ புலி ஏதாவது தூங்கிருச்சுன்னு வச்சுங்க, நைட் ஆயிடுச்சு தூங்கிருச்சு, அவன் மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கான் பயந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்து வெளியில் இருக்கக்கூடிய புலியை பற்றி யோசிக்காமல், அல்லது நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு மான் கிடைக்கும், ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கும், ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதை பற்றி அந்த கனவு உலகத்தில் நாளைக்கு இன்னைக்கு இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை, நாளைக்கு நடக்கக்கூடிய சுகம், இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அவன் நான் யார், எனக்கு ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது, உண்மையாக நான் யார் அப்படின்னு தன்னை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். தன்னையை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அவன் தன்னுடைய கோருக்கு போகிறான், ஹார்ட் சென்டருக்கு போகிறான், எசன்ஸுக்கு போகிறான். இதுக்கு முன்னாடி அவன் வெளியிலேயே யோசிச்சுட்டு இருந்தான், வெளியில் என்ன நடக்குது, நாளைக்கு என்ன கிடைக்கும், அதை விட்டுட்டு தன் கவனத்தை நான் யாருன்னு திருப்பும் பொழுது, ஏன்னா இந்த கனவு உலகத்தில் எசன்ஸை பார்க்கணும். இப்போ அந்த மனுஷன்
இந்த புலியினுடைய எசன்ஸை பார்க்கணும், இந்த பாறையினுடைய எசன்ஸை பார்க்கணுன்னா அவனுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை, மைக்ரோஸ்கோப் தேவை, எலக்ட்ரானை பார்க்கணும், ப்ரோட்டானை பார்க்கணுன்னு அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவை. ஆராய்ச்சி பண்ணி பண்ணி கடைசியாக எங்கே தான் போய் முடியுது, அல்டிமேட் ரியாலிட்டி இந்த கனவு உலகத்தில் என்ன, எல்லா பொருளும் எதால் ஆக்கப்பட்டது, எந்த பொருளிலிருந்து எல்லாமே வந்தது அப்படின்னு அந்த எசன்ஸை பார்க்கணும், இந்த கனவு உலகத்தினுடைய எசன்ஸை பார்க்கணும். வெளியில் பார்க்குறதுக்கு அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஆனால் இந்த கனவு உலகத்தில் நானும் ஒரு பொருள் தானே, என்னுடைய எசன்ஸ் என்னென்னு நான் ஏன் பார்க்கக்கூடாது? என்னுடைய எசன்ஸை பார்க்கறதுக்கு எனக்கு கருவி தேவையில்லை, என்னுடைய விழிப்புணர்வே போதும். அப்போ என்னுடைய விழிப்புணர்வை நான் எவ்வளவு ஆழமாக கொண்டு போக முடியும்? நான் உடம்பை பார்க்க முடியுது, உடம்பில் இருக்கக்கூடிய சென்சேஷனை பார்க்க முடியுது, உணர முடியுது. என் மனசில் ஓடக்கூடிய எண்ணங்கள், இந்த புளியை பார்த்துன பயம், நாளைக்கு எனக்கு கிடைக்க போகிற ஏதோ ஒரு சுகத்தினுடைய ஆசை, இதெல்லாம் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் என்னால் பார்க்க முடியுது. நான் எதுவாகவோ என்னை கற்பனை பண்ணிகிட்ருக்கேன், அகங்காரம், இந்த ரோல் பிளேஸ், அதையும் என்னால் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு, உடம்பை பார்க்க முடியுது, மனசை பார்க்க முடியுது, அகங்காரத்தை பார்க்க முடியுது, இந்த விழிப்புணர்வு, பியூர் விட்னஸ், அறிவு, தூய அறிவு, எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அறிவு, உடம்பையும் எண்ணங்களையும் அகங்காரத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவு, இது வரைக்கும் தான் என்னுடைய விழிப்புணர்வு, சென்டர் கோர் வரைக்கும், இது வரைக்கும் என்னுடைய விழிப்புணர்வை கொண்டு போக முடியுது. இது வரைக்கும் நம்ம விழிப்புணர்வை அந்த மனுஷன் கொண்டு வந்துட்டான்னா அவன் எங்கே வருவான்? ஒரிஜினல் மனசுக்கு வந்துடுவான், இந்த தூங்கிட்டு இருக்கிறவருடைய ஒரிஜினல் மனசுக்கு வந்துடுவான். அப்படி வந்தால் இந்த ஒரிஜினல் மனமே தான், உடல் மனம் அகங்காரத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரிஜினல் மனம்தான் இந்த கனவு உலகத்தில் எல்லாமாவே இருக்குது. ஏன்னா இந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய புலிக்கோ மனுஷனுக்கோ உண்மையான இருப்பு இருக்குதா? இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுடைய ஒரு உண்மையான மனதை தாண்டி அதை தவிர இந்த புலிக்கோ மனுஷனுக்கோ உண்மையான இருப்பு இருக்கா? அந்த புலியும் மனிதனும் உண்மையில் கிடையாது, தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம்தான் அந்த மாதிரி அப்பியர் ஆகுது, தெரியுது. அந்த புலிக்கும் மனுஷனுக்கும் இருப்பை கொடுத்தது எது? உண்மையான மனசு. தூங்கிட்டு இருக்கிறோட உண்மையான மனசுக்கு தான் இருப்பு இருக்குது, அந்த இருப்பு தான் இந்த புலியாகவும் மனுஷனாகவும் தோணுது. இந்த புலிக்கும் மனுஷனுக்கும் அறிவை கொடுத்தது யார்? இந்த புலி ஓடுது, துரத்திட்டு ஓடுது, பாஞ்சு பதுங்கி ஓடுது, இந்த மனுஷன் யோசிக்கிற மரத்து மேலே ஏறலாமா? ஸோ இவங்களுக்கு அறிவை கொடுத்தது யார்? உண்மையாலுமே இல்லாத இந்த புலிக்கும் இல்லாத இந்த மனுஷனுக்கும் அறிவை கொடுத்தது யார் இந்த மாதிரி ஓட சொல்லி? அதுவும் தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய ஒரு மனது. இப்போ இவங்களுக்கு இருப்பை கொடுத்ததும் அந்த மனசு தான், அவங்களுக்கு அறிவை கொடுத்ததும் இந்த மனசு தான். இப்போ அந்த மனசே இந்த மனிதனை யோசிக்க வைக்குது, நான் யார் அப்படின்னு யோசிக்க வைக்குது. தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய ஒரு மனம் அதுதான் இருக்குது, அதுக்கு தான் அறிவு இருக்குது, மற்றதுக்கு எதுக்குமே இங்கே இருப்பும் கிடையாது அறிவும் கிடையாது. அந்த மனமே இந்த மனுஷனை ஒரு கட்டத்தில் யோசிக்க வைக்கிது, நான் யார் அப்படின்னு. அப்போ அவன் இந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிக்காம தன்னையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான், நான் யார் நான் யார் அப்படிங்கிறப்ப அந்த விழிப்புணர்வு உண்மையை நோக்கி திரும்புகிறது. இந்த உண்மையான மனம் ஒரு மனசை நோக்கி திரும்புது. அப்போ அந்த விழிப்புணர்வு உடம்பை தாண்டி, மனசை தாண்டி, அகங்காரத்தை தாண்டி, நான் தனிப்பட்ட இருப்பு, இந்த கனவு உலகத்தில் எல்லாமே தனித்தனி விஷயங்கள் இருக்குது, நான் ஒரு தனி மனுஷன், இங்கே புலின்னு ஒன்று இருக்குது, காடுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு, வெளி உலகத்தை விட்டு, இந்த உடம்பை விட்டு, மனசை விட்டு, அகங்காரத்தை விட்டு, எங்கிருந்து இந்த நான் கிளம்பியதோ அங்கேயே போய் ஒடுங்குது, உதித்த இடத்தில் ஒடுங்குது. அப்போ அங்கே என்ன நமக்கு தெரியும்? இந்த ஒரு மனம் இந்த மனுஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணி வித்ட்ரா பண்ணி வித்ட்ரா பண்ணி தனக்குள்ளே வந்தது அப்படின்னா வீடு பேர் அடைகிறது. அப்போ எனக்கு என்ன தெரியும்? நான் இந்த உடலோ மனமோ அகங்காரமோ அல்ல, நான் இந்த தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம், ஒரு மனம். அப்போ இந்த மனமே தான் என்னுடைய உடலாகவும் மனமாகவும் அகங்காரமாகவும் அதில் வர்ற எமோஷனாகவும் புலியாகவும் காடாகவும் மலையாகவும் இருக்கிறது அப்படின்னு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிடும். மனுஷ ரூபத்தில் இருக்கும் பொழுதே, கனவுக்குள்ளே இருக்கும் பொழுதே அவன் தன்னுடைய விழிப்புணர்வு,
அவனுக்குள்ள அந்த விழிப்புணர்வு ஒடுங்கும் பொழுது, நான்கிறது ஆங்காரத்தையும் தாண்டி வித்ட்ரா பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு இருப்பு அவனுக்குள்ள தெரியுது. தூய இருப்பு, தூய அறிவு. மனுஷன் உடலாக இல்லாமல் தூய இருப்பு, மனிதனுடைய ஒரு சிற்றறிவாக இல்லாமல் தூய அறிவு, இந்த டைமென்ஷன் அவன் அனுபவத்துக்கு வருது. அப்போ இதுதான் என்னுடைய எசன்ஸ், என்னுடைய கோர். அப்போ என்னுடைய எசன்ஸ் தான் இந்த புலியனுடைய எசன்ஸும் காட்டினுடைய எசன்ஸும் மரத்தினுடைய எசன்ஸும். இப்போ நான் தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம், நான் உடல் அல்ல, தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம் தான் இங்கே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அதுதான். இன்னும் அரை மணி நேரம், இன்னும் கால் மணி நேரம் இந்த கனவு கண்டினியூ பண்ணாலும் இங்கே இருக்க போகிறது தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனசை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம்தான். இங்கே யாரும் பிறக்கவும் இல்லை, யாரும் இறக்கவும் இல்லை. இங்கே தனித்தனி பொருள்கள் கிடையாது. என்னுடைய எசன்ஸ் தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம், அதே மாதிரி எல்லாத்தினுடைய எசன்ஸும் அதுதான். இப்படின்னு தெரிஞ்சவன் நிம்மதியை அடைகிறான். எப்படி அடைஞ்சான்? நாளைக்கு பற்றி யோசிக்காமல், வெளியில் இருக்கிற விஷயத்தை பற்றி யோசிக்காமல், நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டதுனால தன்னுடைய எசன்ஸை தெரிஞ்சுக்கிட்டான். தன்னுடைய எசன்ஸை தெரிஞ்சுக்காமல் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போனால் என்றைக்குமே நிம்மதியை அடைய முடியாது. ஏன்னா தனித்தனி பொருள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும், இங்கே தனித்தனி பொருள் இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதி வராது. ஒன்று பயம் இருக்கும், இல்லைன்னா ஆசை இருக்கும். இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே ஒன்று தான், அது நான் தான். நான் தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம், இந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே அதே மனம்தான் தெரிஞ்சாதான் நிம்மதிங்கிறது வரும். ஏகத்துவம் இருந்தால் தான் நிம்மதி வரும். ரெண்டு இருந்துச்சுன்னா நிம்மதி போச்சு. ஒன்று பயம் வரும், இல்லைன்னா ஆசை வரும். இது மாதிரி இப்போ இந்த மொமெண்ட்டில் நாம் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்குறோம், ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்மளை சுற்றி பல பொருட்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல், பொருட்களை பற்றி யோசிக்காமல், நாளைக்கு பற்றி யோசிக்காமல், நம்மளுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு நாம் போய் பார்க்கணும். நான் யார், உலகத்தில் இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்காம, நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காமல், முதல்ல இப்போ நான் யார், உண்மையில் நான் யார் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது என்னுடைய விழிப்புணர்வு உள்நோக்கி செல்கிறது. உடம்புங்கிற அந்த ரூபத்தை விட்டுருவோம், மனசை எண்ணங்கள் வருது விட்டுருவோம். நான் பல ரோல் ப்ளே பண்ணுறேன், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ப்ரொஃபஷ்னல் ரோல், இந்த மாதிரி பல வேஷங்களை நான் போட்டுட்ருக்கேன். அந்த வேஷத்தையே என்னால் பார்க்க முடியுது. அதுக்கு வர்ற பயத்தையும் ஆசையையும் பொறாமையையும் நாம் பார்க்க முடியுது. இப்போ நான் யாருன்னு கேட்கும்பொழுது இதெல்லாமே எனக்கு தெரியுது. உடம்பு தெரியுது, மனசு தெரியுது, அகங்காரம் தெரியுது. எல்லாமே வந்து வந்து உடம்பு மாறிக்கிட்டுருக்கு, எண்ணங்கள் மாறிக்கிட்டுருக்கு, அகங்காரம் மாறிக்கிட்டுருக்கு. சின்ன வயசில் அகங்காரம் இல்லை, அதுக்கப்புறம் என்னென்னமோ ரோல் பிளேஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வேக்கிங் ஸ்டேட்டில் ஒரு அகங்காரம், ட்ரீம் ஸ்டேட்டில் ஒரு அகங்காரம், டீப் ஸ்லீப்பில் எதுவுமே இல்லை. இப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கக்கூடிய மாறாத தூய அறிவு. உடம்பு ஒரு இருப்பாக இருக்குது, மனசு அகங்காரம் ஒரு விதமான இருப்பாக இருக்குது. இந்த இருப்பெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இருப்பை பார்க்கக்கூடிய மாறாத ஒரு இருப்பு எனக்குள்ளே இருக்குது. எப்போ எனக்கு தெரிஞ்சது? எல்லாத்தையும் நிறுத்திட்டு என்னுடைய எசன்ஸ் நான் யாருன்னு முதல்ல கேள்வி கேட்டு, என்னுடைய எசன்ஸ், என்னுடைய கோர் எவ்வளவு ஆழமாக போய் என்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், டீப்பஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் என்னுடைய டீப்பஸ்ட் டைமென்ஷன் என்ன, முதல்ல நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறேன். இதை என்னுடைய எசன்ஸ் என்ன நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அப்போது உடலையும் மனசையும் அகங்காரத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய தூய இருப்பு, இந்த உடம்பையும் மனசையும் அகங்காரத்தையும் பார்க்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு, அதுக்கு என்ன ரூபம் இருக்குது? உடம்புக்கு ஒரு ரூபம் இருக்குது, எனக்கு அகங்காரத்துக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. இதையெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உடம்பு இருக்குதுங்கிறத ஒரு அறிவு அறியுது. நைட்டு உடம்பு தூங்கும்போது இல்லாமல் போயிடுது, இல்லாமல் போகிறதையும் அறியுது. அகங்காரம் காலையில் இருக்குது, கனவில் வேறொரு அகங்காரம், வேறொரு கேரக்டராக நான் இருக்கிறேன், அதையும் அறியுது. நைட்டு அந்த கேரக்டர் இல்லாமல் போகுது, இதையும் அறியுது. உடம்பு மனசு அகங்காரம் வந்து வந்து போகக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய விழிப்புணர்வுக்கு என்ன ரூபம் இருக்குது? இப்போ நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் உடம்பு மனசு அகங்காரம் இல்லை, நாம் எதுவாக இருக்கிறோம்? அந்த நாலு மணி நேரம் ஆழ்நிலை தூக்கத்தில் நமக்கு என்ன ரூபம் இருக்குது? ஒரு ரூபமும் இல்லை. உடம்புக்கு ரூபம் இருக்குது, அகங்காரத்துக்கு ரூபம் இருக்குது.
இந்த கனவில் புளி துரத்திட்டு ஓடிச்ச அந்த மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஒரு ரூபம் இருக்குது. அவன் பயம் அவனுக்குள்ளே இருக்க பயத்துக்கு ஒரு ரூபம் இருக்குது, சூட்சம ரூபம் இருக்குது, எமோஷனுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனம், அதுக்கு என்ன ரூபம் இருக்குது? அந்த உடல் மூலம், மனுஷனோட உடல் மூலமாக புளி தெரியுது, மனுஷனுக்குள்ள பயம் தெரியுது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம், அதுக்கு என்ன ரூபம் இருக்குது? அதுக்கு என்ன எமோஷன் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அது வெறும் தூய அறிவு. எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய, கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அறிவை கொடுத்து, இருப்பை கொடுத்து, எது கூடையும் சங்கமில்லாமல் இருக்கக்கூடியது. அந்த புலிக்கு தொடர்புடையவன் மனிதன். ஆனால் தூங்கிட்டு இருக்கிறவருடைய ஒரு மனம் எது கூடையும் சம்மந்தப்படாதது, எதனாலேயும் அஃபெக்ட் ஆகாதது. ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் இருப்பையும் கொடுக்குது, அறிவையும் கொடுக்குது. அது மாதிரி நமக்குள்ள இந்த உடலையும் மனசையும் அகங்காரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தூய அறிவு, அந்த தூய இருப்பு, சத்து சித்து, இதுதான் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் அறிவை கொடுத்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் இருப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய எசன்ஸில் எனக்கு என்ன ரூபம் இருக்குது? இந்த தூய விழிப்புணர்வு, அதுக்கு என்ன ரூபம் இருக்குது? ஒரு ரூபமே இல்லை. அதுக்கு என்ன பர்டிகுலர் எமோஷன், கேரக்டரைசேஷன் ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. அதுக்கு ஏதாவது குறை இருக்குதா? நைட்டு ஆழ்நிலை தூக்கத்தில் நமக்கு ஏதாவது குறை இருந்ததா? இல்லை. ஏன்னா ரூபம் இருந்தால் தானே குறை இருக்கும். ரூபம் இல்லாத எனக்கு என்ன குறை? இந்த கனவு உலகத்தில் ரூபம் இல்லாதது என்னது? தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனம், அதுக்கு மட்டும்தான் ரூபம் இல்லை. ஆனால் அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரூபமாகவும் இருக்குது. கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரூபமாகவும் அது இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது. கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரூபத்துக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய ஒரு மனசுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம நம்மளுடைய எசன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மொமெண்ட்டில் எந்த மொமெண்ட்டை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை ஃப்ரீஸ் பண்ணி என்னுடைய எசன்ஸ் என்ன, என்னுடைய கோர் என்ன, அந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸ் எவ்வளோ டீப்பாக போக முடியுமோ அவ்வளோ டீப்பாக போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா விழிப்புணர்வு. அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த மொமெண்ட்டில் என்னுடைய எசன்ஸ் என்னது? நான் பிரம்மம், நான் இந்த விழிப்புணர்வு, உடல் மனம் அகங்காரத்தை வந்து போகக்கூடிய இதை பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு நான். அந்த நானை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்? அதுதான் முக்கியம். அந்த புலி துரத்திக்கிட்டு ஓடின அந்த மனுஷன் தன்னை ஒரு மனிதன் நினச்சிக்க போகிறானா, இல்லை நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனம் நினச்சிக்க போகிறானா? இதுதான் அந்த நானை சர்ஃபேஸ்லேருந்து எசன்ஸுக்கு கொண்டு வரான், ஃபார்ம்லேருந்து எசன்ஸுக்கு கொண்டு வரான். கொண்டு வந்தால் நானே தான் இந்த கனவு உலகமாக இருக்கிறேன். இப்போ நாம் இந்த மொமெண்ட்டில் இந்த நானை உடலில் வைக்க போகிறோமா, மனசில் வைக்க போகிறோமா, ஆங்காரத்தில் வைக்க போகிறோமா? இதுக்கெல்லாம் இதையெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, எப்பவுமே இருக்கக்கூடிய இந்த உடம்பு மனசு ஆங்காரம் மாறிக்கிட்டு இருக்கக்கூடியதை பார்த்து கொண்டு எப்பவுமே இருக்கக்கூடிய, அதனால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா நானுன்னு இருக்க போகிறோமா? இந்த நானை உடம்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து எசன்ஸில் கொண்டு வந்து வச்சேன். இந்த மொமெண்ட்டில் வெளியில் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும், என்ன சூழ்நிலைகள் வேணாலும் இருக்கட்டும், இந்த உடம்பு எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய நானை மட்டும் இந்த உடம்புலேருந்து என்னுடைய ஆத்மாவில் கொண்டு வந்து தூய அறிவு, இது எல்லாத்தையும் என்னுடைய கவலையையும் பிரச்சனைகளையும் ஆசைகளையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கின்ற இந்த தூய அறிவில் நானை கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னா, இந்த ஸ்லைடிங் ஸ்கேல் மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வந்து நான் இந்த தூய அறிவு தான், உடம்பில் வர்ற வியாதியையும் வலியையும் மனசில் வர்ற கவலையையும் பயத்தையும் அகங்காரத்தில் அகங்காரம் தேயுது, நிலவு போல் கொஞ்சம் அதிகமாகுது குறையுது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க தூய அறிவு நான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என்னுடைய நானை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டேன், நிலை நிறுத்திட்டேன் அப்படின்னா இதுக்கு மேலே நான் போக முடியுமா? இந்த மொமெண்ட்டினுடைய எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் சென்டர் கோர் தூய அறிவு வரைக்கும் வந்துட்டேன், அகங்காரத்தையே பார்க்கக்கூடிய அறிவு வரைக்கும் நான் வந்துட்டேன் அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் போக முடியுமா? போக முடியாது. இந்த கனவு உலகத்தில்
தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனம் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது போக முடியுமா? போக முடியாது. அதுதான் ராக் பாட்டம். இதுக்கு மேலே நம்ம விழிப்புணர்வை கொண்டு போக முடியாது. அதுதான் ராக் பாட்டம். இந்த ராக் பாட்டம் தான் சத்து சித்து. இந்த சத்துக்கு ஒரு ரூபம் கிடையாது, இந்த சித்துக்கு ஒரு ஸ்பெஷலான அறிவு கிடையாது. எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. தூய அறிவு. கண்ணு மூலமாக ஒரு அறிவு, காது மூலமாக ஒரு அறிவு, மனம் மூலமாக ஒரு அறிவு, அகங்காரம் மூலமாக ஒரு அறிவு, அதெல்லாமே லிமிட்டெட் அறிவு. இது தூய அறிவு. எல்லா அறிவுக்கும் அறிவாக இருப்பது. இப்போ இந்த ராக் பாட்டம் எசன்ஸை டச் பண்ணிட்டுனா இந்த நானுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த நானே தான் என்னுடைய உடல் மனம் அகங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சத்து சித்து ஆத்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ எனக்குள்ள இந்த தூய அறிவு என்னுடைய உடல் மனம் அகங்காரத்தை பார்க்குது. இப்போ இன்னொரு மனுஷனுக்குள்ளேயும் இதே தூய அறிவு அவருடைய அகங்காரத்தையும் மனசையும் உடம்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தூய அறிவும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய தூய அறிவுக்கும் ஏதாவது வேரியேஷன் இருக்குதா? ஒரு 10 பேர் தூங்குறாங்க. தூங்கும்போது உடல் மனம் அகங்காரம் மறைஞ்சிருது. அந்த தூக்கத்தில் நம்மளுடைய இருப்பு, 10 பேர் தன்னுடைய இருப்பு ஆழ்நிலை தூக்கத்தில் வேற வேற மாதிரியா இருக்குது? இல்லை. ஏன்னா ஒரே ஆத்மாதான் எல்லா உடம்பையும் எல்லா மனசையும் எல்லா அகங்காரத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறது. உடம்புல மட்டும்தான் நம்ம வேற வேற, மனசில் வேற வேற, அகங்காரத்தில் வேற, ஆத்மா ஒரே ஆத்மாதான். இப்போ ஒரே ஆத்மாதான் எல்லாத்துக்கும் இருப்பை கொடுத்து எல்லாத்துக்கும் அறிவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் எல்லாரும் ஒரே ஆத்மாவின் வெளிப்பாடுகள். ஒரே ஆத்மாவில் அலை மாதிரி இந்த உடல் மனம் அகங்காரம் கிளம்புகிறது, அப்புறம் திரும்பி அதில் ஒடுங்குது. அப்போ ஆத்மாவே தான் உடலாகவும் மனமாகவும் அகங்காரமாகவும் வெளிவருகிறது, அப்புறம் திருப்பி அப்படியே ஒடுங்குது. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாம் ஒரே ஆத்மாதான். கனவில் இருக்கக்கூடிய மனிதன் தனக்குள்ள இந்த மனம்தான், இந்த உடலாகவும் தூங்கிட்டு இருக்கிறவருடைய ஒரு மனம்தான் என்னுடைய உடலாகவும் கிளம்புகிறது மறைகிறது, இந்த புலியாகவும் கிளம்புகிறது மறைகிறது. இப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவன் என்ன தெரிஞ்சுக்குவான்? நான் தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம், நான் தனிப்பட்ட மனிதன் கிடையாது. இந்த புலி தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம் தனிப்பட்ட, அதுக்கு புலின்னு ஒன்று கிடையாது. இந்த காடு, இந்த மரம், இந்த மலை, இதெல்லாமே தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம். அது மாதிரி ஆத்மாவை உணர்ந்த ஞானி, நான் ஆத்மா, இங்கே இருக்கிறது எல்லாமே, நான் பார்க்கறது கேட்கறது எனக்குள்ளே வர்ற எண்ணங்கள் அகங்காரம் எல்லாமே ஆத்மா தான். அப்போ அவர் இந்த மொமெண்ட்டினுடைய எசன்ஸை கோரை தெரிஞ்சதுனால எல்லாத்தினுடைய எசன்ஸையும் கோரையும் அவர் தெரிந்து கொண்டார். அப்போ அந்த எசன்ஸு கோரை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? எனக்குள்ளே நான் போகணும், நான் யாருன்னு பார்க்கணும், அகங்காரத்தை தாண்டி போகணும், என்னுடைய இந்த தனிப்பட்ட இருப்பை தாண்டி போகணும். அப்படி போனால் நான் ஒன்னஸ், ஒன்றுபட்ட இருப்பை நான் அறிந்து கொள்வேன். அப்படி அறிஞ்சுக்கிட்டா அப்போ ஒரே ஆத்மா தான் எல்லாமாவும் இருக்குது. இதற்கு பேர் தான் நிம்மதி. என்னுடைய எசன்ஸை நான் அறியும் பொழுது அந்த நேரத்தில் நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நான் என்று உணர்ந்து கொள்வேன். அந்த கனவில் இருக்கக்கூடிய மனிதன், நான் வெறும் மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவன் புலியை தான் பார்ப்பான். நான் வேற, இந்த புலி வேற, நான் வேற, இந்த மான் வேற. ஆனால் நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனம்னு தெரிஞ்ச உடனேயும் அந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமாகவே அவன் மாறிவிடுகிறான். அந்த அறிவுனால அவனுக்கு புலி புலி மாதிரி தான் தெரியும், காடு காடு மாதிரி தான் தெரியும். ஆனாலும் அந்த அறிவுனால அவனுக்கு என்ன தெரியுது? இது இப்படி விதவிதமாக தெரிஞ்சாலும் இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனது தான். அதனால் அவனுக்கு ஆழமான பயமோ ஆசையோ ஃப்யூச்சரை பற்றின இமேஜினேஷன்ஸோ கிடையாது. ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் அந்த கனவு கண்டினியூ ஆச்சுன்னா அங்கே உண்மையாக என்ன இருக்குது? தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம்தான் வேறு ரூபத்தில் இருக்கும், இருந்துட்டு போகுது. ஆனால் இருப்பது தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம் தானே, அதுதானே இப்போவும் இருக்குது. அப்போ மனம் நிச்சலமாக நின்றால், தன்னுடைய சோர்ஸை உணர்ந்தால், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆத்மா பிரம்மம் ஒரு ரூபத்தில் இருக்குது. இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இதே ஆத்மா வேற ஒரு ரூபத்தில் இருக்கும். இன்னொரு 100,000 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்கும்? இதே ஆத்மா வேற ஒரு ரூபத்தில் இருக்கும். அப்போ நான் ஃப்யூச்சரை பற்றி எதுக்கு நான் கவலைப்படணும்? எங்கே போனாலும், இந்த கனவுலகத்தில் எங்கே போனாலும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய மனம்தான் வேற ஒரு ரூபத்தில் இருக்கும். அது மாதிரி ஆத்மாவை உணர்ந்த ஞானி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதே ஆத்மா தான் எப்பவுமே எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும்.
அதனுடைய ரூபங்கள் மாறும், அவ்வளோதான். ஆனால் இருப்பது ஒரே ஒரு ஆத்மா தான் அப்படின்னு உணர்ந்ததுனால, இப்போ இருக்கிறதான் எப்பவுமே இருக்கிறதுனால அவருக்கு எந்த இமேஜினேஷனும் கிடையாது ஃப்யூச்சரை பற்றி. இப்போவே அவர் நிம்மதியை அடைந்தார். ஏன்னா ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அதுதான் இருந்தது, அதுதான் இருக்குது, அதுதான் இருக்க போகுது. அதனால் நமக்கு எண்ணங்களே தேவையில்லை. அப்போ இந்த மொமெண்ட்டில் நாம் எசன்ஸை உணர்ந்தாலே அளவில்லாத நிம்மதி இங்கே இப்போவே நமக்கு கிடைக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபார்ம்ஸ். இந்த மொமெண்ட்டு எந்த ரூபம் எடுத்தாலும் இந்த ரூபத்தினுடைய எசன்ஸ் ஆத்மா. நாளைக்கு அது என்ன ரூபம் எடுத்தாலும் அந்த ரூபத்தினுடைய எசன்ஸு ஆத்மா. இப்போ இந்த மொமெண்ட்டு நான் எசன்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் பேரின்பத்தை அடைவேன். இப்போ இந்த நான்ங்கிறத நாம் எங்கே வேணாலும் ஸ்லைடு பண்ணி வைக்கலாம், உடம்பில் வைக்கலாம், மனசில் வைக்கலாம், ஆங்காரத்தில் வைக்கலாம், அல்லது நம்மளுடைய எசன்ஸான ஆத்மாவில் வைக்கலாம். உடம்புலையும் மனசுலையும் அகங்காரத்திலையும் வச்சு அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பம், வந்து வந்து போகும். உடம்பு நான், மனம் நான், நான் ஏதோ ஒரு தனிப்பட்ட நானுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு குறை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த குறையை தீர்க்கிறதுக்கு வெளியில் ஒரு பொருளை தேடி ஓடி அது கிடைக்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகம் சிற்றின்பம். நான் ஆத்மா, இங்கே இருக்கிறது எல்லாமே ஆத்மா, என்னுடைய எசன்ஸு ஆத்மா. இந்த உடம்பு, மனசு, ஆங்காரம் எதனால் ஆக்கப்பட்டது? ஆத்மாவால் ஆக்கப்பட்டது. அப்போ நான் இந்த ஆத்மா, ஏன் உடம்பு, ஏன் மனசு, ஏன் ஆங்காரம் ஆத்மானால் ஆக்கப்பட்டதுன்னா, அப்போ நான் பார்க்கக்கூடிய எல்லாத்தினுடைய உடலும் எல்லாத்தினுடைய மனசும் எல்லாத்தினுடைய அகங்காரமும் ஆத்மா தானே? ஆமாம். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஆத்மா தானே? நான் பார்க்கறது, கேட்கறது, நினைக்கிறது, இமேஜின் பண்ணக்கூடிய எல்லாமே ஆத்மா. ஆமாம், எல்லாமே ஆத்மா. ஸோ இப்படி நான் இருக்கும் பொழுது, நான் ஆத்மாவாக இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஆத்மாவாக தெரியுது. அப்படி தெரியும் போது எனக்கு ஒரு ஆனந்தம், அதுக்கு பேர் தான் நிம்மதி. நான் ஆத்மா, இங்கே இருக்கிறதெல்லாம் ஆத்மான்னு தெரியும் பொழுது, நான் உண்மையாக சத்தாக இருக்கும் பொழுது, உண்மையான ஆத்மாவாக இருக்கும், உண்மையான சித்து, உண்மையான அறிவாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதுதான் நிம்மதி. நான் சத்தாகவும் சித்தாகவும் இருக்கும் பொழுது நான் ஆனந்தமாக இருக்கிறேன். ஏன் ஆனந்தமாக இருக்கிறேன்? ஏன்னா எனக்கு குறையே கிடையாது. எனக்கு நானே பிரபஞ்சமாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். பிரபஞ்சமாக தெரிவது ஆத்மா தான். இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு அழிவே கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு அழிவே கிடையாது. அப்போ எனக்கு என்ன குறை? எனக்கு ஏதாவது குறை இருக்குதா? குறையே இல்லை. நிரந்தரமாக குறை இல்லாமல் இருக்கிறது தான் நிம்மதி. இப்போ நானை கொண்டு போய் என்னுடைய எசன்ஸில் வச்சேன்னா அது நிம்மதி, அது ஆனந்தம், சச்சிதானந்தம். கொண்டு போய் என்னுடைய உடம்புலேயோ மனசுலேயோ ஆங்காரத்துலேயோ வச்சு அங்கிருந்து இந்த உலகத்தை அனுபவிச்சேன்னா அது சிற்றின்பம், வந்து வந்து போகும். அதுக்கு நான் நிறைய கஷ்டப்படணும். நானே என்னுடைய எசன்ஸில் வச்சேன்னா கண் இமைக்காமலே, ஒரு கை கால் அசைவில்லாமல் ஆனந்தத்தை அடையலாம், பூர்ணத்துவத்தை அடையும். இங்கே இப்போவே நானை கொண்டு போய் என்னுடைய எசன்ஸில், ஆத்மாவில் கொண்டு போய் வச்சேன்னா நான் யார்? நான் பூரணன், எனக்கு அழிவில்லை, நான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன், பிரபஞ்சமாக இருப்பது நானே, என்னை தவிர ஒரு பொருள் கிடையாது, எனக்கு எந்த குறையும் இல்லை. எப்போ இதெல்லாம் நான் சொல்ல முடியும்? நானை கொண்டு போய் என்னுடைய எசன்ஸில் வைக்கணும். நானை கொண்டு போய் என் உடம்புல வச்சேன்னா நான் ஆணு, நான் பெண்ணு, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு வலி இருக்குது. நான் கொண்டு போய் என்னுடைய அகங்காரத்தில் வச்சேன்னா எனக்கு இன்னும் காசு நிறையா வேணும், எனக்கு பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, எனக்கு அறிவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் படிக்கணும், என்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் சரியில்லை, நான் இன்னும் கொஞ்சம் பேர் புகழ் அடையணும், எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, என்னுடைய தொழிலையோ என்னுடைய ஆர்ட்லேயோ இன்னும் நான் மேலே போகணும். இப்போ நானை கொண்டு போய் எங்கே வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி செயல்கள் செய்ய ஆசை இருக்கும், அதுக்கு முன்னாடி குறை இருக்கும். நானே எங்கே கொண்டு போய் வைக்கிறனோ அங்கே ஒரு குறை இருக்கும், அந்த குறையத்தீக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையத்தீக்கு நான் வேலை செய்யணும், அந்த வேலை செய்கிறதுனால எனக்கு சுகமோ துக்கமோ கிடைக்கும். நானை கொண்டு போய் என் ஆத்மாவில் வச்சேன்னா நான் ஏற்கனவே பூரணன், என்னை தவிர இங்கே ஒரு பொருள் கிடையாது, அதனால் எனக்கு குறையே கிடையாது, அதனால் எனக்கு ஆசையே கிடையாது, அதனால் நான் ஒரு செயலும் செய்ய தேவையில்லை, அதனால் எனக்கு சுகமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. அப்போ என்ன, எப்படி இருப்பீங்க? நிம்மதியாக இருப்பேன். இப்போ எந்த மூமெண்ட்லேயும் அதனுடைய எசன்ஸில் நான் இருந்தேன்னா நிம்மதி,
அதனுடைய சர்ஃபேஸில் நான் இருந்தேன்னா சுகம் துக்கம். இப்போ சாய்ஸு நம்மளது தான். எனக்கு நிம்மதி வேணும்னா நான் ஆத்மான்னு இருக்கணும், நிம்மதி வேண்டாம் எனக்கு சுகம் துக்கம் தான் வேணும், நான் விளையாடணும், வேஷம் போட்டு விளையாடணும், எல்லாமே ஆத்மாவை நான் பார்க்காம இங்கே தனித்தனி பொருள் இருக்குதுன்னு இமேஜினேஷன் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் நான் விளையாடணும்னா விளையாடிக்கலாம். இங்கே யாரும் நாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, ஆத்மாவே தான் முடிவு பண்ணுது யார் இந்த ஞானத்தில் நிலை பெற்று இருக்கணும், யாருக்கு இன்னும் விளையாட்டை கண்டினியூ பண்ணணுங்கிறது. ஏன்னா இருக்கிறது ஆத்மா தான், எல்லாமே அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ அவன் அருளாலே அன்றி அவன் தாழ வணங்க முடியாது, ஆத்மாவே முடிவு பண்ணணும். இந்த கேரக்டர் இனிமேல் வேணாம், அதை முடிச்சிருவோம். அப்போ அது என்ன ஆகும், ஆத்மாவாக இருந்துடும். அடுத்த சீனுக்கோ அடுத்த மூவிக்கோ அடுத்த பார்ட்டுக்கோ அது வராது, அடுத்த ஜென்மா கிடையாது. அது இறைவனோடு ஐக்கியமாயிடுச்சு, ஒன்றாக கலந்துருச்சு, ஆத்மாவாகவே இருந்துருச்சு. இப்போ ஆத்மாவே முடிவு பண்ணுது. எவ்வளவு நேரம் இன்னும் அது இண்டிவிஜுவலாக நினச்சிக்கிட்டு விளையாட போகுது, எப்போ அது ஆத்மான்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருக்க போகுது, ஆத்மான்னு உணர்ந்து நிம்மதியாக இருக்க போகுது. ஆத்மாவே தான் முடிவு பண்ணுது, ஏன்னா உண்மையாக ஆத்மா தவிர இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுது, இம்மை மறுமை சிற்றின்பம் மேல் ஆசையாய் மம்மர் உழந்த மடநெஞ்சே, நிம்மதியாய் நின்றால் நீ எய்துவாய் நின்னயமாய் அவ்விரண்டை வென்று ஆய பேரின்ப வீடு. நிம்மதியாய் நில்லு, அப்போ தான் உனக்கு தெரியும் எசன்ஸை தெரிஞ்சுக்கோ. அப்போ உனக்கு என்ன தெரியும், இந்த சுகம் சிற்றின்பம் இந்த உலகம் மற்ற உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்தை எல்லாம் பல மடங்கு மேலான பேரின்பம் உனக்கு கிடைக்கும் இங்கேயே இப்போவே. உன்னை நீ உணர்ந்தாய் உனக்கு ஒரு கேடு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் பேரின்பம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், பூரணத்துவத்தை கிடைக்கும். எப்போ உன்னை நீ உணர்ந்தாள், ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் உணர சொல்லலை, உன்னுடைய எசன்ஸ் என்ன, நீ யார் என்று உணர்ந்தாள். நீ தேடுறதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, வெளியில் நீ சின்ன சின்னதாக தேடிட்டுருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, உன் வீட்லேயே இருக்குது, உனக்குள்ளேயே இருக்குது, உனக்குள்ளே தேடு. அங்கே தான் நீ நிம்மதியை தொலைச்சிட்டு நிற்கிற, அந்த நிம்மதி இல்லாதனால தான் வெளியில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஜென்ம ஜென்மமாக. அப்போ மனமே நீ யார், உன்னுடைய சோர்ஸ் என்ன, உன்னுடைய மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உலகத்தை தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு உடல் மூலமாக வெளியில் போய் வெளியில் என்னமோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு உன்னுடைய சோர்ஸ் என்ன, நீ யாருன்னு தெரிஞ்சால் நீ தேடுவது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ எதையும் தேட தேவையில்லை, பூரணனாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம்.